வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆகவே யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். என்னால் இப்படியான விடயங்கள் வந்து நாளைக்கு உங்களுக்குமே நடக்கலாம். எல்லாருமே இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யாழ்ப்பாணம் பலாலி பகுதியிலிருந்து ஒரு சொகுசு பேருந்து வந்து கொழும்பை நோக்கி பயணமாக இருக்கின்றது. இந்த பேருந்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தும் ஒரு குடும்பம் முன்பதிவு செய்து தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவிலே சேர்ந்த குடும்பம், சரியா? இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சு நாள் இரவு சொகுசு பேருந்தான NGC எனப்படுகின்ற அந்த பேருந்துல தான் இவர்கள் வந்து பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கோண்டாவில் பகுதியில இருந்து தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த பேருந்து வந்து புத்தளம் பகுதியை சென்றடைந்ததும் அங்க இருந்து ஒரு 6 பேர், அதாவது 4 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உட்பட மொத்தமாக 6 பேர் கொண்ட ஒரு குழுவினர் வந்து அந்த பேருந்துல ஏறியிருக்கிறார்கள். அவர்களுமே அந்த பயணத்துல வந்து முன்பதிவு செய்துதான் அவர்களும் அந்த பயணத்தை ஆரம்பித்திருக்க. இப்படியாக இந்த பேருந்து வந்து பயணமாகி கொண்டிருந்த பொழுது இறுதியாக கொழும்பையுமே சென்றடைகின்றது. கொழும்புல பாத்தீங்கன்னு சொல்லி ஆமர் ஸ்ட்ரீட் பகுதியில், கொழும்புல இருக்கக்கூடிய ஆமர் ஸ்ட்ரீட் பகுதியில வைத்து அந்த குடும்பத்தினருடைய, அதாவது கோண்டாவில் பகுதியிலிருந்து பயணமான அந்த குடும்பத்தினருடைய 1,00,000 பெறுமதியான பணம் வந்து திருடப்படுகின்றது. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேர் ஏறினார்கள் இல்லையா புத்தளம் பகுதியிலிருந்து, அவர்களால் இந்த பணம் திருடப்படுகின்றது. எப்படி பேருந்தில் திருடப்பட்ட பணம் வந்து இவர்களுக்கு தெரிந்தது, அல்லது எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால், அந்த பேருந்தில் வந்து ஒரு CCTV கேமரா வந்து பொருத்தப்பட்டிருந்திருக்கின்றது. அந்த கேமராவை அவர்கள் துல்லியமாக, அதாவது எல்லாத்தையுமே நோட்டம் விட்டு அவர்கள் அந்த திருட்டு சம்பவத்தை வந்து நடத்தி முடித்திருக்கிறார்களான் சொல்ல வேண்டும். அதில் வந்து அந்த 6 பேர் கொண்ட குழுவில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைப்பையினால அவர் வந்து அந்த கேமராவை மறைத்து கொண்டு மற்ற பெண் வந்து அந்த பணத்தை திருடக்கூடிய காட்சிகள் வந்து இன்னும் ஒரு ரகசிய கேமராவில் வந்து பதிவாகி இருந்திருக்கின்றது. அதுதான் இப்பொழுது அதனூடாகத்தான் அவர்களுடைய முகங்களும் பதிவாகி, அது மட்டுமின்றி இவர்கள் தான் அதை திருடினார்கள் என்றதும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த திருடிய கும்பல் வந்து அந்த 6 பேர் கொண்ட அந்த குழுவினர் வந்து 5 லாம்பு சந்தையில் வந்து இறங்கிவிட்டதாக பேருந்து ஓட்டுநரும் மற்றும் பேருந்து நடத்துனரும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த நபர்கள், அதாவது அந்த பணத்தை இழந்தவர்களிடம் அந்த பேருந்து நடத்தினர் வந்து இவர்களுமே அந்த புத்தளத்தில் ஏறின அந்த 6 பேருமே முற்பதிவு செய்துதான் அவர்களும் இந்த பயணத்தை தொடங்கியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் முற்பதிவு செய்யும் போது வழங்கி இருந்த ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவற்றையும் அவர்களிடம் ஒப்படைத்து அந்த காணொலிகளையுமே, அந்த கேமராவில் பதிவாகி இருந்த காணொலிகளையுமே அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இது இரண்டையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொட்டகன போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களை இன்னுமே அவர்களை வந்து கைது செய்யவில்லை, இன்னுமே அவர்களை கண்டுபிடிக்கவும் இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுது இனி இந்த குடும்பத்துக்கு எப்பொழுது அந்த பணம் கிடைக்கும், என்றால் என்னென்ன தேவைகளுக்காக அவர்கள் அந்த பணத்தை கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை. உரிய கால நேரங்களுக்குள் ஏதாவது ஒரு தேவைக்கு அது பயன்பட்டிருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அது இவர்கள் இனிமேல் அது அந்த தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றார்கள், இந்த பணம் எப்பொழுது கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே நிச்சயமாக கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். இப்படி இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்களிடம் அந்த பணத்தை திருடியவர்களிடம் வந்து அந்த பணம் இல்லாது இல்லை என்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு சிறை தண்டனை அப்படி என்றதுதான் கிடைக்குமே தவிர இவர்களுக்கு பணம் கிடைக்குமா என்றது வந்து கேள்விக்குறி. ஆகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது காரணம், நிறைய பேர் இப்பொழுது வந்து நாங்கள் பயணங்களை மேற்கொள்கின்றோம், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு நிச்சயமாக பயணங்களை மேற்கொள்கின்றோம். அது கொழும்பு பயணம் என்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லாருமே இரவு பயணங்களைத்தான் தெரிவு செய்து பயணமாகும். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய உடைமைகளில் பணங்களையோ அல்லது நகைகளையோ எதையுமே எடுத்து செல்லாதீங்க. எடுத்துக்கொண்டு போனால் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவே அது எவ்வளவுத்திற்கு உறுதிப்பூர்வமாக சொல்ல முடியும் என்று இல்லை, அது அவதானமாக எங்களிடம் இருக்கும் என்றது. ஏனென்றால் ஏதாவது ஒரு நிமிஷத்தில் வந்து நாங்கள் கண்ணை இறந்து போயிடலாம், அப்படியான சந்தர்ப்பங்களையும் கூட திருடப்பட்டு விடலாம் எங்களிடம் இருந்து. ஆகவே எப்படியான பணத்தொகைகளை கொண்டு செல்கின்ற பொழுது நீங்கள் ஏறுகின்ற இடத்துல இருந்தே பணத்தில் வங்கியில் பணத்தை வாய்ப்பிட்டு விட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கு தேவையோ அங்கு இறங்கி பணத்தை வங்கியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அண்மை காலங்களாக இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகளுமே சரியான ஒரு மோசமான நிலைமையில் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களிடம் இருக்கிற பணங்களையும் நீங்கள் இப்படியான வழிகளால் வந்து நீங்கள் தொலைத்து விட்டு நாளைக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கக்கூடாது. ஆகவே எல்லாருமே இனிமேல் உங்களுடைய பயணங்களின் போது அவதானமாக இருங்கன்றது இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.